வணக்கம், நான் உங்க கோபி கீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப்ஸி, விக்ராந்த் மேசி, ஹர்ஷவர்தன் ராணே இவங்க நடிப்புல உருவாக்க ஒரு ஹிந்தி திரைப்படமான ஹசின் தில்ருபா. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, ராணி இவரோட வீட்டில் வந்து எதிர்பாராம ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ராணியோட ஹஸ்பண்ட் ரிச்சு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபயர் ஆக்சிடென்ட்னால அங்கே எல்லாமே எரிஞ்சிருச்சு. அப்புறம் இருந்து எப்படி அந்த பாடி வந்து ரிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சுவோட கையில வந்து ராணி பேர் வந்து பச்சை குத்தி இருப்பான். அந்த போர்ஷன் மட்டும் தனியாகவே கிடைக்கும். அதை வச்சுதான் வந்து இந்த பாடி வந்து ரிச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லாக எரிஞ்சிருந்தாலும் மண்டகோட்டில் வந்து ஏதோ ஒரு அடிப்பட்ட மாதிரி தெரியும். அதனால இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் முன்னாடியே வந்து யாரோ ரிச்சு அடிச்சு மர்டர் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத நினைப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த கேஸ் நடத்துற அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ராணி மேலதான் பெரிய சந்தேகம் இருக்கும். இவெல்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி பெரிய சந்தேகம் இருக்கும். இருந்தாலும் அவர் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரு கொலை பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி ராணி தான் கொலை பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற படம் தான் ஹசின் தில்ருபா. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 20 நிமிஷம் வருது. இந்த படம் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு கேட்டா, ஒரு கிரைம் த்ரில்லரா தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை, இந்த படத்தை நடிச்ச நடிகர் நடிப்பு எல்லாருமே நடிப்பு வந்து ரொம்பவே சிறப்பா வெளிப்படுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ராணியோட யார் பிளே பண்ணாங்க, டாப்ஸி தான் பிளே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பிளே பண்ணிருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 சீன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, ஏன்னா முத முத வந்து அந்த ரிஷப கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தப்பறம் அடுத்த நாள் காலையில அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒரு காம்பினேஷன் போவோம். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே டாப்ஸி பண்ணிருந்தாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதே பிரச்சனையை வச்சு ரிஷப்புக்கும் இவங்களுக்கும் ஒரு காமெடி போகும். அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிஷப் ரோல் பிளே பண்ணிருக்க விக்ராந்த் மாசி, அவரும் ரோல் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நீல் அப்படின்ற ரோலை பிளே பண்ணி ஹர்ஷவர்தன் ராணே, அவரும் ரோல் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்திருந்தாரு. அடுத்த பிளஸ்னா இந்த படத்துல இருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் சொல்லலாம், ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே படத்தை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் படத்தோட சினிமோகிராஃபி டெக்னிக்கலா எல்லாமே இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். இது எல்லாத்தையும் விட படத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை தெரியுது, அந்த கடைசி 20 நிமிஷத்துல இருக்க அந்த சின்ன ட்விஸ்ட் தான் ஒட்டுமொத்த படத்தை காப்பாற்றதே அந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்து இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாக்கிறது மாதிரி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வந்து வீடியோ படம் போகலாம், உங்க கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்ம சேனல்ல வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம படத்தை சீரியஸா ரிவ்யூ பண்ற மட்டும் இல்லாம சில சிறிய விளக்கங்களும் கொடுத்துட்டே இருக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி ஆகும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டு அந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர், அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரி இருக்கா, ஸ்டோரி ஓரளவுக்கு இருக்கு, ஆனா ஸ்கிரீன் பிளே எல்லாம் பெருசா சொதப்பிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெலிங் எப்படி பண்ணிருப்பாங்க, ஒரு 4 இதில் போயிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரிஷப்க்கும் ராணிக்கும் அவங்களோட லைஃப் என்ன நடந்தவங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு பக்கம் காட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும். இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் 2 போர்ஷனும் ஒருவங்க நல்லா போயிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த போர்ஷனும் பெருசா சுவாரஸ்யம் இல்லை, அதே மாதிரி ராணிக்கும் உங்களுக்கு அந்த போர்ஷனும் பெருசா சுவாரஸ்யம் இல்லை. அதனால படம் வந்து ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாம என்ன வந்தாலும் கடைசியா அந்த 20 நிமிஷம் ஒரு சின்ன ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்க, அதுதான் இந்த ஒட்டுமொத்த படத்தையே காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கிரைம் தில்ல ஜானல் அவங்க படம் பிடிக்கணும், உங்களை அந்த படம் வந்து திருப்தி பத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 மணி பொறுத்துக்கிறோம், கடைசியா அந்த ட்விஸ்ட் வந்து உங்களை வந்து திருப்தி பத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஹசின் தில்ருபா இந்த படம் எங்கடா ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு கேட்டா, நெட்ஃபிளிக்ஸ் தான் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஒரு ஹிந்தி படமா இருந்தாலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லி டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5 க்கு 2.5. என்னோட வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் படிந்த வீடியோ குறைந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரிஸ் யாரா ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.